புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சர்க்கரை நோய் இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் நிறைய பேர் படித்தவர்கள் கூட என்னை வந்து சந்திக்கும்போது வருத்தத்தோடு சொல்லுவாங்க சார் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது டாக்டர்கிட்ட போனேன் பார்த்துட்டு திடீர்னு உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்படிம்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சார் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது சார் அப்படிம்பாங்க அவ்வளவு சிரமப்பட வேண்டிய நோயாக சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி இன்னும் சர்க்கரை நோயை பற்றி நம்ம நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு தான் இன்றைக்கு நம்ம இருக்கும் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நான்கு வகை அப்படின்னு நவீன மருத்துவம் சொல்கிறத பார்க்குறோம் இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் தேவைப்படாத சர்க்கரை நோய் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் பிரசவ காலத்தில் கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் ஸோ நான்கு வகையான சர்க்கரை நோய்கள் ஆனால் இயற்கை மருத்துவம் சர்க்கரை நோயை எப்படி பார்க்குதுன்னு பார்த்திங்கன்னா இருபது வகையாக பிரித்திருக்கிறத பார்க்குறோம் கபத்தால் ஏற்படக்கூடியது பத்து வாதத்தால் ஏற்படக்கூடியது நான்கு பித்தத்தால் ஏற்படக்கூடியது ஆறு இந்த இருபது வகையான சர்க்கரை நோயும் எவ்வாறு நம்ம புரிந்து கொள்கிறோன்னா சர்க்கரை நோய்க்கே நீர் அழிவு நோயின் தான் பேரும் உடலிலிருந்து எவ்வளவு கழிவுகள் வெளியேறுகிறது உடல் வெளியேறக்கூடிய கழிவுகளுடைய அளவு அதோடைய நிறம் அதோடைய மனம் அது வெளியேற்றக்கூடிய தன்மை இதை பொறுத்து எந்த வகையான சர்க்கரை நோயாக அது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு இருபது முப்பது வருடத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அனைவருக்குமே இரத்த பரிசோதனையோடு சேர்த்து முறையான சிறுநீர் பரிசோதனையும் இருந்து கொண்டிருந்ததை பார்த்தோம் இப்பெல்லாம் யாரும் சிறுநீரை பற்றி கவலைப்படுவதே கிடையாது வெறும் இரத்தத்தை மட்டும்தான் நம்ம பரிசோதனை செய்து கொள்கிறோம் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நிறைய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிறு உதாரணம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு சர்க்கரையுடைய அளவு ரத்தத்தில் உணவுக்கு பின்பு நூற்றி அறுபது தான் இருக்கும் ஆனால் சிறுநீரில் பார்த்தீங்கன்னா நான்கு ப்ளஸ் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு வேகமாக பலவீனம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும் சிலருக்கு பார்த்தோம்னா சர்க்கரையுள்ள ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு பார்த்திங்கன்னா நானூறு இருக்கும் ஆனால் வந்து அவர்களுடைய உடம்பில் வெளிவரக்கூடிய சிறுநீரில் சர்க்கரையுடைய அளவு கிட்டத்தட்ட இருக்காது அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்தாலுமே அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக சர்க்கரையுடைய எந்த விதமான பக்க இல்லாமல் திடகாத்திரமாக இருக்கிறத பார்ப்போம் நாமே யோசிப்போம் எப்படி இது சாத்தியம் ஏன்னா எந்த வகையான வாதம் சம்பந்தப்பட்ட பித்தம் சம்பந்தப்பட்ட கபம் சார்ந்த சர்க்கரை நோயில் எந்த வகையான சர்க்கரை நோயில் நாம் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இன்றைக்கு பக்க விளைவுகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது சுலபமான விஷயம்தான் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைக்கு இருபது வகையான சர்க்கரை நோய்களில் கபத்தால் ஏற்படக்கூடிய பத்து வகையான சர்க்கரை நோய் முழுமையாக குணமாக்கக்கூடியது பித்தத்தால் ஏற்படுகின்ற ஆறு முழுமையாக குணப்படுத்தக்கூடியது வாதத்தால் ஏற்படுகின்ற நான்கில் இரண்டு வகையான சர்க்கரை நோய்கள் மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடியது இரண்டு வகையான சர்க்கரை நோய்கள் மிகப்பெரிய அளவில் பிரயத்தனப்பட்டு மருந்துகளை கொண்டு நாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது கிட்டத்தட்ட நான்கு வகையான சர்க்கரை நோய்கள் குணப்படுத்த முடியாதது அப்படிங்கிறத ஆயுர்வேத மருத்துவமும் ஒத்துக்கொள்கிறது ஏன்னா இன்றைக்கு எல்லா வகையான சர்க்கரை நோயையும் நாம் குணப்படுத்த முடியாது பதினாறு வகையான சர்க்கரை நோய்கள் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியது நான்கு வகையான சர்க்கரை நோய்கள் மருந்துகளை கொண்டு கட்டுப்பாடில் மட்டும்தான் வைக்கக்கூடியது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்க்கரை நோயினால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுறதை பார்க்குறோம் கண்கள் ஆரம்பித்து இரத்த குழாய்களில் ஆரம்பித்து இதயத்தில் ஆரம்பித்து நுரையீரல் தொற்றுக்களில் ஆரம்பித்து ஈரல் நோய்கள் ஆரம்பித்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளில் ஆரம்பித்து கனைய புற்றுநோயில் ஆரம்பித்து இன்றைக்கு மலம் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட புண்களில் ஆரம்பித்து இன்றைக்கு சிறுநீரக பாதிப்புகளில் ஆரம்பித்து கால் நரம்புகள் காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய பாதிப்புகள் ஆறாத புண்கள் ஆரம்பித்து நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகிறதை நம்ம பார்க்குறோம் அதனால் சர்க்கரை நோயை அலட்சியமாக நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய தவறு நாம் செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இனிப்பு சாப்பிட்டால் கூடுதலாக நான் ஒரு மாத்திரையை சாப்பிட்றேன் இனிப்பு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு யூனிட் இன்சுலின் நான் எக்ஸ்ட்ரா போட்டால் என்னோட உடம்பு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன் என்கிட்ட வரும்போதே சொல்லுவாங்க சார் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவேன் சார் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா டூ செவன்ட்டி டூ எயிட்டி இருக்கும் உடனே வந்து ஒரு ரெண்டு யூனிட் எக்ஸ்ட்ரா இன்சுலின் போட்டு மார்னிங்கில் பார்த்தா கண்ட்ரோலில் வர மாதிரி பண்ணிடுவேன் சார் அப்படிம்பாங்க மிகப்பெரிய தவறு ஏற்கனவே வந்து கனயம் தேவையான அளவு சத்து அமிலங்களை செரிக்காமல் விடுவதால் ஏற்படுகின்ற நோய் தான் சர்க்கரை நோய் இதில் வந்து நம்மளுடைய உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வராமல் நாம் எடுக்கக்கூடிய ஊசி மருந்துகள் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் ஸோ உடலை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் முறையான ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது மிக மிக அவசியம் ஒருவேளை சிகிச்சை முறையான சிகிச்சை இல்லை என்றால் நமக்கு அந்த நோயுடைய பக்க விளைவுகள் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும் இருபது வருடமாக சர்க்கரை நோய் இருப்பவர்கள் அனைவருக்குமே கால் எரிச்சல் கால் மரத்து போகின்ற தன்மை கண் நரம்புகளுடைய பாதிப்பு நிறைய பிரச்சனை இருக்கிறத பார்ப்போம் நாம் அனைவருமே வாழ்வியல் முறை மாற்றங்களை மாற்றி இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் உணவு முறைகளில் ஒரு தெளிவு உடற்பயிற்சிகள் தியான பயிற்சிகளில் ஒரு தெளிவு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஏழு நாட்கள் முறையான ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்து உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாவற்றுக்கும் மேலாக முறையான ஒரு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து சர்க்கரையை குணப்படுத்தி கொள்ளக்கூடிய சர்க்கரையை குணப்படுத்தி கொள்வதற்கான முயற்சி இந்த ஐந்து விஷயங்கள் தான் இன்றைக்கு சர்க்கரை நோயை முழுமையாக தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் இதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் இதைவிட முக்கியமான மிகச் சுலபமான ஒரு கை மருந்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னுடைய இருபத்தி இரண்டு வருட அனுபவம் ஆயுர்வேத துறையில் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவிய மருந்து குணப்படுத்த உதவிய மருந்து இன்சுலின் ஊசி போட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இன்சுலின் ஊசியை நிறுத்தக்கூடிய அளவுக்கு உதவி செய்த அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா வெந்தய பால் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இதை செய்யணும் நம்முடைய எடை எண்ணன் முதல்ல பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிலோ இடம் இருக்கணும்னா ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்துங்க அறுபது கிலோ இடம் இருக்கணும்னா அறுபது கிராம் வெந்தய எடுத்துங்க மூன்று இரவுகள் இந்த வெந்தயத்தை ஈரத்துணியில் சுற்றி வைங்க நான்காவது நாள் காலையில் இந்த வெந்தயம் முளை கட்டி இருக்கக்கூடிய வெந்தயத்தை ஒரு மிக்சரில் போட்டு ஒரு நூறு மில்லி அல்லது இருநூறு மில்லி கொதிக்கின்ற நீர் அதில் போட்டு நன்றாக அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த வெந்தயப்பால் சூடாக காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க நீங்கள் என்ன உணவு கட்டுப்பாடுகள் வைத்தும் எவ்வளவு ஊசி மருந்துகள் இட்டும் எவ்வளவு உடற்பயிற்சிகள் செய்தும் கூட கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் மிகச் சுலபமாக கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய அழகான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெந்தயப்பால் தான் செய்வதற்கு சுலபமானது வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம் ஒரு ஆறு மாத காலம்னால் இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் பிளட் சுகர்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்பிஏன்சி ஆறுக்கும் குறைந்து போய் விடுவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த வெந்தயப்பால் வாழ்வியல் முறை மாற்றங்கள் தியான பயிற்சிகள் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சிகள் இதுபோதும் சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு இன்றே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் எந்த வகை அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்து இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் துவங்க வேண்டும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்